ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிகுரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு யூடியூபரோட ஃபெயிலியர் ஸ்டோரி பார்த்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த யூடியூபரோட ஃபெயிலியர் ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட ஃபெயிலியர் ஸ்டோரி பார்த்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட யூடியூப் சேனலை எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண வச்சு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 2016 எனக்கு யூடியூப்லாம் என்னென்னு தெரியாது. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை போடுவேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எனக்கு மைண்ட் தாட் இருந்துச்சு. அப்போ ஏன் வந்து அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு சொல்லி யோசிச்சேனா, அதாவது நம்ம வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ போடலாம். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனான வீடியோ ஒரு வியூஸ் வந்தாலும் சரி, 2 views வந்தாலும் சரி, அது வந்து தேவையான ஆட்களுக்கு போய் ரீச் ஆகும். அதனால் இது மாதிரி நம்ம சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணி போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2018 வரைக்கும் கண்டினியூஸாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2019 நான் போடவே இல்லை. அதுக்கப்புறம் 2020 நம்ம இந்தியாவில் லாக்டவுன் வர ஆரம்பிச்சோன்னே நான் திருப்பி வீடியோஸ் ஒன்றா மேக் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஆனால் இது வரைக்கும் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா, வியூஸ் வந்திருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியும். என்னோட மோட்டோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆளுக்கு போய் என்னோட சேனலில் வர இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆனிச்சுன்னா அது மூலயமா அவங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் என்னோட ஒரு சிம்பிளான மோட்டோ. அது சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி தான், எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி தான், இல்லை 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி தான், பட் இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 வீடியோ வந்து போட்டிருக்கேன். 120 வீடியோவும் பயங்கரமா ரீச் ஆச்சு, பயங்கரமா போயிட்டு வேற லெவல்ல போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. கம்மியா தான் ரீச் ஆயிருக்கு, கம்மியான வியூஸ் தான் வந்திருக்கு, கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு. பட் ஆனா இதை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா அடுத்த 2022 மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இன்னமளவுக்கு என்னோட சேனல்ல வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாத நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிற பிளானும் நான் 2022 போட்டிருக்கேன். அது வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு 2021 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் இயர் தான். அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு நம்ம சக்ஸஸ் ஆகலை. பட் அந்த ஃபெயிலியர்லேருந்து என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி அதை 2022 கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். அதனால் 2022 நல்ல வீடியோஸ் வரும்னு சொல்லி நீங்களும் நம்பலாம். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நியூ இயர், அதனால ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருமே நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு 2021 அப்படின்னு சொல்ற ஒரு கஷ்டமான இயரை கிராஸ் பண்ணி நம்ம 2022 கால் எடுத்து வச்சிருக்கோம். அதனால எல்லாருமே சந்தோஷமா இருங்க. அண்ட் விஷ் யூ ஆல் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.